Hi friends, in this video, we will see mutual fund direct online and regular plan. That is why we will see the mutual fund. We will see the documents. Bank account details, address, PAN card, other proofs. If you have any questions, you நீங்க வசிக்க கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை தொடங்குவதற்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அல்லது ஏஎன்ஜின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டுகள்லேயே போய் நம்ம டைரெக்டாக இந்த கேஒய்சி டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணி திட்டங்களை ஆரம்பிக்கலாம். இந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை ஒரு திட்டத்துக்கு ஆரம்பிக்கும் போது கேஒய்சி டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணால் போதும். அது ஒரு இதை வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்டுகள் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் வேறு வேறு திட்டங்கள் தொடங்குறதுனா கூட எத்தனை திட்டங்கள் வேணாலும் தொடங்கிக்கலாம். ஸோ உதாரணமாக நீங்கள் மிரே அசட் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மிரே அசட்டோட மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டில் போயிட்டு கேஒய்சி டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் திட்டத்தை டைரெக்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன விஷயம்னா கன்சாலிடேட்டாக பார்க்க முடியாது, தனித்தனியாக தான் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி எத்தனை திட்டங்கள் வேணாலும் தொடங்கி கொள்ளலாம். இதே மாதிரி டைரக்ட் திட்டத்துக்கு வேறு வழிவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம். குரோ ஆப், குவேர் ஆப், இடி மணி இந்த மூன்று ஆப்புகளுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் திட்டங்களை தான் இருக்கும். இந்த இதுலேயும் கேஒய்சி டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணி நீங்கள் இந்த ஆப்புகள் மூலமாகவே எத்தனை திட்டங்கள் வேணாலும் தொடங்கி கொள்ளலாம். இப்போ நம்ம டைரக்ட் பிளான்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது ரெகுலர் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை வந்து ஒரு பேங்க் மூலமாகவோ இல்லை ஏஜென்ட் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவோ வாங்குவது தான் வந்து ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஒரு இது இருக்கும், திங்கிங் இருக்கும், பேங்க் மூலமாக நம்ம வாங்கினோம்னா சேஃப்டி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. பேங்க் அப்படிங்கிறது வேறு, மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தக்கூடிய ஏஎம்சி அப்படிங்கிறது வேறு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வேறு, எஸ்பிஐ பேங்க் அப்படிங்கிறது வேறு. ஸோ நீங்கள் எஸ்பிஐ பேங்க் மூலமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு ரெகுலர் திட்டமாக தான் எடுத்துக்கப்படும், டைரக்ட் திட்டங்களாக இருக்காது. 2013 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கணும் அப்படின்னா ரெகுலர் பிளான் தான் வாங்க முடியும், வேறு வழி இல்லை. ஸோ செபி வந்து 2013 தான் வந்து ஒரு டைரக்ட் திட்டங்கள் வேணும், ஒரு ஃபண்டுக்கே வந்து ரெண்டு திட்டங்கள் இருக்கணும், பிளான் இருக்கணும், ரெகுலர் பிளான் டைரக்ட் பிளான் ரெண்டு இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டைரக்ட் திட்டங்கள் அறிமுகமாச்சு. நீங்கள் ஏற்கனவே ரெகுலர் பிளானில் முதலீடு செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாறிக்கொள்ளலாம் ரெகுலர் பிளானுக்கு. ஸோ இது வந்து கமிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகும். இந்த கமிஷன் வந்து தனியாக பிடிக்க மாட்டாங்க, அதோடைய அந்த ஒரு ரெகுலர் திட்டத்துக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் டெய்லியும் வந்து என்ஐவி கால்குலேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பென்சஸை கழுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ஐவியை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தனியாக கமிஷன் பே பண்ண வேண்டியிருக்காது, அந்த என்ஐவிலேயே அது கழிக்கப்படும். அதே போல் ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் போர்ட்ஃபோலியோ வேறையாக இருக்குமோ அப்படின்னா கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஆக்சிஸ் ப்ளூஷிப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்கேன் 0.49. இதே சமயத்தில் ரெகுலர் பிளானோட குரோத் திட்டத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.82%. இதுதான் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் ரெகுலர் பிளானில். இது நம்ம பார்க்குறோம். இப்போது அடுத்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக இப்போ நான் வந்து இது ஒரு பொதுவான திட்டத்தை நான் போட்டிருக்கேன், எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நீங்கள் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்கிறீங்க, ஒரு டைரக்ட் திட்டத்தில் முதலீடு செய்தால் எப்படி இருக்கும், இதே ரெகுலர் திட்டத்தில் முதலீடு செய்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். இதில் மாதம் 5000 ரூபாய் வீதம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க, 10 வருடத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருட முடிவில் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைத்திருக்கும். இந்த திட்டமானது ஒரு 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்குவோம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டைரக்ட் திட்டத்தில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு அப்படிங்கிறது 9,17,000 ரூபாய் இருக்கும். அதே சமயத்தில் ரெகுலர் பிளானில் முதலீடு செய்திருந்தீங்கன்னா 8,70,000 ரூபாய் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 47,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நான் குறிப்பிட்டிருந்தது. ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்ஸ் அதிகம், அது நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஃபண்டோட என்ஐவி அதே போல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அது எப்படி நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.
நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு திட்டங்களுக்கு புதியவர், எனக்கு எந்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கிறவங்க இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். மிகவும் குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உடையது இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். எப்பொழுதுமே நீங்கள் டைரக்ட் திட்டங்களையே தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க, ரெகுலர் பிளானுங்களை தவிர்த்திருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.